இன்ப விநாயகனே, இன்ப விநாயகனே, உன் எழில் மலர் பாதம் பணிந்தேனே, இன்ப விநாயகனே. செழுமிநாதனே பரமேச தில்லையம்பல நடராஜ, செழுமிநாதனே பரமேச அல்லல் தீர்த்தாண்டவ பாவ அமிழ்தாண்டவ, அல்லல் தீர்த்தாண்டவ பாவ அமிழ்தாண்டவ, தில்லையம்பல நடராஜ செழுமிநாதனே பரமேச. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்க ஐயாவை கலைத்துறையில் நான் பார்த்துருக்கேன். சரி, நாடகத்தில் இப்போ நாடகத்தில் வந்து உங்களுடைய பங்களிப்பு என்ன, என்ன பண்ணுறீங்க அதை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. சரி சரி. ஆ, சத்தமாக. ஆமாம், நான் நாடகத்தில் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கிறேன். சில ஆளுகள்லாம், பழைய ஆளுகள்லாம், டிஆர் மழாளிங்க, எம்ஆர் முத்துசாமி, ஏஎஸ் நாகராஜன், அப்போ விஏ மகாதேவன் ஏஎஸ் மகாதேவன், இவர்களோட எல்லாம் பழைய தாராபாய், பாய்கலட்சுமி, மீனா, பழைய ஆளுகளோட விட என்ன நாடகங்களுக்கு நான் எவக்ட் வாசிக்க போவேன். அதில் போய் இருக்கிறபோது என்ன வந்து இன்றைக்கி வந்து இசைத்துறையில் உள்ளவங்க. ஆமாம், என்ன ஆல்ரவுண்டா? ஆல்ரவுண்டர். ஓகே. நான் கச்சேரியும் நிறைய பாடியிருக்கேன். பாடியிருக்கீங்க? ஆமாம். கச்சேரி எனக்கு போகாத ஊர் கிடையாது. மதுரையிலேயே இப்போ கச்சேரி, மேடை கச்சேரிகளுக்கும் போகிறேன். மேடை கச்சேரியில் பாடியிருக்கேன். பாடியிருக்கேன், பாட்டெல்லாம் நிறைய பாடியிருக்கேன். சரி. பாடி இங்கெல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம மெட்ராஸு கொஞ்சம் நாள் போய் தங்கியிருந்தேன். 33 வருஷம் இருந்தேன். இவர் டிஎம் சௌந்தரராஜன்ல, அவரும் கூட 33 வருஷம் கூடவே இருந்தேன். அவங்க கூட இருந்தீங்களா? ஆமாம், 33 வருஷம் அவர் கூட இருந்தேன். அவருக்கு என் வெளிநாட்டுக்கெல்லாம் 86 வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டு போனாங்க. அவங்க கூட என்னவா இருந்தீங்க? மேனேஜராக இருந்தேன், எவக்கிட்ட வாசி டைமிங் வாசிக்கு. ஆமாம், டிஆர்மா டிஎம் சௌந்தரராஜன் ஐயாவுக்கு மேனேஜராக இருந்தேன் உங்கள் ஆஃபீஸில். 33 வருஷம் அவரோட தான் இருந்தேன். 33 வருஷம். அப்புறம் சவுத் ஆப்ரிக்கா போனோம். 86 வந்து சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, லண்டன், ஃபாரின் போனேன். 95 வந்து சவுத் ஆப்ரிக்கா, தென்னாப்பிரிக்கா இருக்கு, அங்கே ஒரு மாதம் அங்கே இருந்தேன். சில நாள் இப்போ அவர் கூட நிறைய கச்சேரிகள்லாம் நிறைவேற்றேன். நானும் தனியாக கச்சேரி நிறைய பாடியிருக்கேன். மதுரையில் பாடாத கச்சேரியில் அங்கேயும் பாடியிருக்கேன், வெளிநாட்டிலையும் பாடியிருக்கேன். சரி, நிறைய பாடியிருக்கேன். இங்கேயும் மேடைகளில் நிறைய கச்சேரி இங்கே பாடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போவும் பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை, எனக்கு வயசு 82. 82. எந்த வயசில் இந்த நாடகத்துறைக்கு வந்தீங்க? நான் நாடகத்துறைக்கு வரும்போது நான் 31 வயசில் வந்தேன். 31 வயசில். அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுருந்தேன். எது வரைக்கும் படிச்சீங்க? ஒரு 7-8 வரைக்கும் படித்தேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு 7 தலை இல்லை. 7-8 வரைக்கும் படிச்சிங்க. 7-8 வரைக்கும்னா ஒரு 15-16 வயசுல முடிஞ்சு. இந்த 16-31 வயசுக்கு என்ன பண்ணி? அப்படியே இங்கே மதுரைக்கு வந்து சில நாடகங்கள்ல கம்பெனிகள் சேர்ந்து எம்ஆர் மங்கலம்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. அப்போவே வந்து நீங்கள் அந்த ஆல்பம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம். அப்போ பாட்டு தான் பாட்டு தான் மெயின். முதல்ல பாட்டு தான் கச்சேரியெல்லாம் பாடிக்கிறது? சரி, நிறைய பாடுங்க. பாடாத கச்சேரி கிடையாது. அவ்வளவு கச்சேரி பாடியிருக்கேன். மனமெல்லாம் வந்து பாடியிருக்கேன். மனோக்குடையா? மனமெல்லாம் வந்து பாடியிருக்கேன். மானமரியா? சரி. போகாத ஊரெல்லாம் கிடையாது, எல்லா ஊருக்கும் போய் பாடிட்டு என்னுடைய தொழிலாம் முடிச்சுக்கிட்டு. கொஞ்சம் சத்தமாகவே பேசுங்க. என்னுடைய தொழிலை பெரிய செஞ்சுக்கிட்டு இப்போ நான் டிஎம்ஸ் இறந்துட்டாரு. அவர் இறந்துன உடனே நான் இங்கே மதுரைக்கும். இறந்ததுக்கப்புறம் தான் வந்தீங்க? இறக்குற காலம் வரைக்கும் அவர் கூட தான் இருந்தீங்க? ஓஹோ. என் மனைவி எந்த வயசில் அவருக்கு போய் சேரும்போது என்ன வயசு? எனக்கு சேரும்போது கிட்டத்தட்ட 50-52 வயசு. 52 வயசில் போய் சேர்ந்தீங்களா? ஓஹோ. 79 போய் சேர்ந்தவர்.
அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் மீண்டுமாக இந்த ஆல்ரவுண்டு வாசிக்க நாடகத்துக்கு அனுப்பிங்க. இப்போ நாடகத்துக்கு இப்போ வந்து ஆல்ரவுண்டு வாசிக்கலாம். செய்ய மனைவி மெட்ராஸ்லேயே இருந்துருச்சு. மனைவி மெட்ராஸ்லேயே இறந்துருச்சு. இறந்துட்டாங்களா? எப்படி இறந்தாங்க? முடியலையா? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்லாம். சரி சரி. எனக்கு பையங்க ரெண்டு. சரி. ரெண்டு பேரும் வாய் பேச மாட்டாங்க. ரெண்டு பேரும் வாய் பேச மாட்டாங்களா? அதே அவனுக்கு கல்யாணம் வாய் பேசணும்னு கல்யாணம் முடிச்சு வச்சேன். அவனுக்கு ஒரு பையனும் ஒரு பேத்தியும் பிறந்துச்சு. அந்த மூத்த பையனுக்கு? மூத்த பையனுக்கு. சரி. ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் முடித்தேன். ரெண்டு மறுபடியும் கல்யாணம் முடித்தேன். அவன் எங்கிட்ட எங்கிட்ட தர பையன் குழப்பில்லாமல் என்கிட்ட தான் சாப்பிட்டுக்கிட்டு நான் தான் செஞ்சுக்கிட்டேன். தொழில் நோக்கிட்டு அவனும் வாய் பேச மாட்டான். நம்ம இப்போ ஊரெலாம் பாடி எடுத்துடுறான். அந்த பேரன் பேத்திங்க? எங்கள் பேரம்பத்திக்கிறது. அது நல்லா பேசுகிறாங்களா? ஆ, பேரம்பத்திய மணிமணியாக பேசுகிறாங்க. ஆ, சரி சரி, சந்தோஷம். அதில் அவனுடைய மூத்த மகன் வந்து அவனும் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டான். மூத்த ஒரு மகனா? ஆமாம், ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டான். அவங்களுக்கு எத்தனை பேர்? மூத்த ரெண்டு பேர். நானும் ஒன்று, பொண்ணு ஒன்று. சரி. மூத்தவனும் ஆக்சிடெண்ட் இறந்துட்டான். அவனும் அவன் கார் விபத்தில் தான் இறந்துட்டான். இப்போ வந்து என் பேத்தி மாத்திரம்தான் இருக்கு. மூத்தவனுடைய மனைவியும் என் பேத்தியும் தான் இருக்காங்க. இளைய பையனு? அவனுக்கும் பொண்ணு இருக்கு, ஒரு ஒரே பொண்ணு. அவன் இங்கே போகாம எங்கிட்ட தான் இருந்துச்சு. அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. எல்லாரும் உங்ககிட்ட இருக்காங்க? ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். கொரோனா வந்துச்சுல. ஆமாம். இதில் பெரிய தொழில் ரொம்ப பாதிப்பு. ரொம்ப பேசாராயிட்டேன். வந்து போயிருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் தொழில் தெரியலை. சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்போ அவங்க அந்த ஊமை பசங்களாக இருக்கிறாங்களே பையங்க, அவங்க ஏதாவது வேலைக்கு போகிறாங்களா? ஏதோ பெயிண்ட் விளையாது, எதுவும் போவான். போயிட்டு அப்படி ஒருத்தந்தான் இருக்கேன். ஆமாம், மூத்த பையன் இறந்துட்டார். மூத்த பையன் இளவிய மட்டும் இருக்காப்புல? மூத்த பையன் இருந்தால் அவருடைய மகனே இறந்துட்டான். ஆக்சிடெண்ட் இருந்தேன். சம்பளம் வாங்க போகிறோன்னு வந்தேன். அப்படித்தான். அவனே இறந்துட்டான். இப்போ நான் இப்போ நடிகர் சங்கத்தில் தான் தொழில் பார்த்துக்கிட்டு இதை ஒன்று ரெண்டு கிடச்சா போய்கிட்டு இருக்கேன். சரியாக கூப்பிடுறதில்ல. தொழில் இப்போ கொரோனா வந்து தான் ரொம்ப பாதிப்பு இருக்கு. அதனால் இப்போ நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். இப்போ கொரோனா வந்ததால் அந்த தொழிலும் போச்சு. இப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்குங்க இல்லையா? சரிங்க. நம்ம மக்கள்கிட்ட ரசிகர்கள்கிட்ட சரி ஏதாவது உதவி கிடைக்குதான்னு கேட்போம். மனமு வந்து செய்கிறவங்க செய்யட்டும். அவங்களுடைய நிலைமையை கேட்டால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், ஏதோ அந்த ஆண்டவன் வழிவிட்டா ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கட்டும். ஆமாம், இப்போ நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொல்லுங்க இல்லையா? எங்களுக்காக ஒரு பாடல் நல்லா அழகாக பாடி காட்டுங்க. இன்ப விநாயகனே, இன்ப விநாயகனே, உன் எழில் மலர் பாதம் பணிந்தேனே, இன்ப விநாயகனே, அன்பமர் சோலையில் அமர்ந்திடும் அரசே, அன்பமர் சோலையில் அமர்ந்திடும் அரசே, ஆதாருணியே ஆடருள்வாயே, ஆதாருணியே ஆடருள்வாயே, இன்ப விநாயகனே, உம் எழில் மலர் பாதம் பணிந்தேனே, இன்ப விநாயகனே, இதய மலத்தனில் இனித்திடும் கனியே, இதய மலத்தனில் இனித்திடும் கனியே, இன்றும் நானுங்கள் அன்பரினியே, நிதமும் அருள் புகழ் நிலைத்திடல் வேண்டும், நிதமும் அருள் புகழ் நிலைத்திடல் வேண்டும், நெஞ்சில் வல்ஜம் நீங்கிடல் வேண்டும், நெஞ்சில் வல்ஜம் நீங்கிடல் வேண்டும், இன்ப விநாயகனே, நாயகனே.
பாடுறீங்க. உண்மையிலேயே கச்சேரியில் கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த இசையோடலாம் பாடினீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அழகாக பாடுறீங்க. இப்போது கொரோனா வந்ததால் எந்த நிகழ்ச்சிகளும் இல்லை. ரொம்ப நாளாச்சு பாடி பாடி ரொம்ப நாளாச்சு. அதனால் தொண்டை இதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நல்லா அருமையாக இருந்தது. சரிங்க, இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி உதவி தேவைப்படுது? எந்த மாதிரி உதவினா, அரசு ஏதாச்சும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். எங்கள் கலைஞர்கள்லாம் பிழைப்பாங்க. அதனால தான் கலைஞர்களுடைய கஷ்டம் தானே எங்கள் கஷ்டமும். ஆமாம். அதனால் கலைஞர்களுக்கு நல்ல வாழ்வு கொடுத்த மாதிரி அரசு தான் ஏற்பாடு பண்ணி செய்யணும். அவங்களெல்லாம் பார்த்து முயற்சி பண்ணால் நாங்களும் ஏதோ எங்கள் தொழிலில் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதான். அதாவது எவ்வளோ சீக்கிரம் ஏற்பாடு பண்ணணுமோ, நாடகம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்தா நம்ம பிழப்பை பார்த்துக்கலாம் இல்லையா. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பாடல் இன்னொரு பாடல் கேட்கணும் போல ஆசையாக இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான இன்னொரு பாடல் பாடிருங்கள் எங்களுக்காக. கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாச சதங்கையாடும் பாவவின் மோதான் லிங்கேஸ்வர நின்றாள் துணை நீத்த நடராஜ செழுமினாதனி பரமேச தில்லை அம்பல நடராஜ செழுமினாதனி பரமேச அல்லல் தீர்த்தாண்டவ வாவ அமிழ்தாண்டவ அல்லல் தீர்த்தாண்டவ வாவ அமிழ்தாண்டவ அம்பல நடராஜ செழுமினாதனி பரமேச எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள்மாவதே எளிமையகலவரும் தவ வளம் பொங்கவ எளிமையகலவரும் த வாவ எழில் பொங்கவ தில்லை அம்பல நடராஜ செழுமைநாதனி பரமேச பலவித நாடும் கலையேடும் பணிவுடனுனையே துரிப்பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடனுனையே துரிப்பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேச கலையலங்கார பாண்டிய ராணி நேச மனதில் வாச மங்க மகிழானவ தில்லையம்பல நடராஜ செழுமைநாதனி பரமேச சம்பு 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 சிறப்பாக பாடினீங்கய்யா. நாங்கள் உங்களுடைய கதையை கொஞ்சம் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு தான் இப்போ உங்களை நாடி வந்தோம். ஏதாவது எங்களால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்தோம். நாங்கள் வந்து மனிதநேயம் தன்னார்வ குழு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களாக சேர்ந்து சின்ன சின்ன எல்லா நடுத்தர குடும்பத்தினர் தான் ஏதோ ஆளுக்கு 100, 200, 500 போட்டு மாதம் மாதம் சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வர்றோம். அந்த வகையில் உங்களுக்கும் ஒரு சின்ன உதவி எங்களால் ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசித்தோம். எங்கள் மனிதநேயம் தன்னார்வக்குழுவிலேருந்து ஒரு 2000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கிறோம். சரி. இதை பார்த்துட்டு மற்ற நண்பர்கள் அதாவது நம்மளும் சேர்ந்து இதில் செய்யலாமே அப்படின்னு நினச்சா
இந்த மனிதநேயம் தன்னார்வ குழுவில் எங்களோட இணைஞ்சு உங்களை மாதிரி இயலாதவங்களுக்கு அந்த உதவிகளை செய்ய முன் வரலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி மனப்பூர்வமாக ஏற்றுக்குங்க. கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ஆமாம், நண்பர்கள்ட்டையும் கேட்குறோம், உங்களுக்கு ஏதாவது செய்ய விருப்பப்பட்டவங்க நிச்சயமாக உங்களுக்கு செய்வாங்க. மனித நேயம் தன்னார்வல் குழு இந்த குழுவின் சார்பாக எங்களுடைய எனக்கு பெரிய பணம் கொடுத்ததுனால நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் எதை உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்று பேச. நன்றி. நன்றி ஐயா. வணக்கம்.